ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. ஐயா தர்மபிரபு, தர்மவான்களே, நான் ஒன்றை கண்ண தெரியாத பூஜாங்கய்யா. ஏதாவது ஐஏஎஸ் போஸ்ட் இருந்தா கொடுங்கய்யா. நான் ஒரு ஓபிசிங்கய்யா, ரொம்ப ஏழைங்கய்யா. வெறும் ஒரே ஒரு ஆடிக்கார் மட்டும்தாங்கய்யா வச்சிருக்கேன். அது போக கொஞ்சமா எங்க அப்பா லேண்ட் வச்சிருக்காருங்கய்யா. ஐயா தர்மபிரபு அவர்களே, ஏதாவது கலெக்டர் வேலை இருந்தா கொடுங்க. ஒரே ஒரு சைரன் வச்ச காரை மட்டும் போதும். ஒரே ஒரு தனி ஆபீஸ் ரூம் மட்டும் போதுங்கய்யா. ஐயா நான் பயிற்சிக்கு வந்த கலெக்டர்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்கய்யா. உங்களுக்கெல்லாம் சுளுக்கெடுக்க வந்த பூஜாங்கய்யா. பூஜா, சாதாரண பூஜா இல்ல, பூஜா. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. ஆமா, கண்ணு தெரியாதுன்னு தான் சொன்னேன். யாரு டெஸ்ட் பண்ணா? நான் என்ன தமிழ்நாட்டிலே நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன், நான் எங்க ஊர்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போயிருக்கேன். உங்க தமிழ்நாட்டிலேயே இருந்தா பீரியட்ஸ்னா கூட நாப்கினை கழட்டி செக் பண்ற அளவுக்கு தான் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கெல்லாம் கலெக்டர், சும்மா அதிரும்ல. அப்படிதான் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க, போக மாட்டேன், கலெக்டர் ஆயிட்டன்ல. நான் யாரு, எங்க அப்பா யாரு, என் பரம்பரை யார் யாரு அப்படின்னு தெரியாம என்ன டெஸ்ட் எடுத்துருவீங்களா? உங்களுக்கு தான் இதெல்லாம் யூபிஎஸ்சி, எனக்கு இதெல்லாம் யூபிவிசி விண்டோ மாதிரி. சும்மா இப்படி தள்ளினாலும் போகும், இப்படி தள்ளினாலும் போகும், அவ்வளவுதான். இப்படியெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு தெரிஞ்ச பூஜாவை தூக்கியே உள்ள போட்டாங்க. ஐஏஎஸ்ல அப்பரசண்டி வேலைக்கு தான் வந்திருக்கு. எங்க ஊர்ல அப்பரசண்டினா மூணு வேலை சோறு மட்டும்தான் போடுவாங்க, சம்பளம் எல்லாம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அப்பரசண்டியே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கலெக்டர் கூட எல்லாம் உட்காந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேணா கலெக்டரை ஏன் கூட உட்கார சொல்லுங்க. ஏன்னா எங்க அப்பாவே ஒரு கலெக்டர் தான். ரெண்டு நிமிஷம் லேட்டா நீட் எக்ஸாம் எழுத போனா கூட எழுத விட மாட்டாங்க தமிழ்நாட்டுல. நாங்கெல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு செகண்ட் டாக்டர்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமான நிமிஷங்கள் தெரியுமா அப்படின்னு வேக்கியானம் எல்லாம் பேசுவாங்க. ஏங்கண்ண, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்களையெல்லாம் நீட் எக்ஸாம் மாதிரி ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? தாலி தாலி ஒரு பொண்ணுக்கு உசுறு விட மேலானது அப்படின்னு சொன்னாலும் தூக்கி போடுனா நீட் எக்ஸாம் டைம்ல தூக்கி போட்டு வந்துடணும். தாலினா சும்மாவா? குஷ்பு பாத்திருக்கீங்களா, தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயமா அப்படின்னு எப்படி பாடியிருப்பாங்க? இப்படிப்பட்ட தாலியவே கழட்டி வச்சுட்டு உள்ள வந்து எழுதுன்னு சொல்றவங்க ஒரு ஐ டெஸ்ட் பண்ண மாட்டீங்க? அதுவும் ஆறு மாசமா அந்த அம்மா ஐ டெஸ்ட்டுக்கு வரவே இல்ல, கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரி, கண்ணு தெரியாத விட்டுட்டீங்கன்னா கூட நீங்க போய் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க ஊர்ல எல்லாம் பத்தி விக்கிறவங்களே மதுரையில இருந்து மாதம்பட்டி வரையும் வந்துட்டு போறாங்க. எங்க இங்க இருந்து இங்க போறாங்க, அதுவும் ஆடிக்காரில, அதுல என்னங்க கஷ்டம் இருக்க போகுது? எங்க இம்புட்டு ஸ்ட்ரிக்டாவா இருப்பீங்க? அதுவும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் அப்ரசண்டி வேலை கொடுத்துட்டீங்க, எம்படி சம்பளம் கொடுத்தீங்க? இப்ப கூட நீங்க கண்டுபிடிக்கல. அந்த அம்மாவா வாய் விட்டனால மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு ஏன் தெரியுமா அவ்வளவு தைரியம் வந்துச்சு? அவங்க அப்பா பெரிய கலெக்டர் அப்படிங்கறனால வந்துச்சா? அந்த அம்மா கிட்ட அஞ்சாறு ஆடிக்கார் இருக்கு, அதனால வந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கண்ணு தெரியாதுன்னு சொன்னதுக்கே சட்ட வீடு கொடுத்துட்டாங்க. இவனுங்க கிட்ட என்னத்த போய் காட்டுறது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு 20க்கு 20 தனி ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுல ராஜஸ்தான் மார்பிள தரையிலையும் அஜந்தா ஓவியத்தை செவத்து நினைக்கிறேன் நீங்களா அந்த அம்மாக்கு கண்ணு தெரியலங்கிறத கண்டுபிடிக்கல. அந்த கண்ணு தெரியாத அம்மாவே தன்னோட வாயால காட்டி கொடுத்துருச்சு. இவ்வளவு கஷ்டமாங்க அந்த யூபிஎஸ்சி, எனக்கு தெரியாம போயிடுச்சே. சட்டையில இருந்து பேண்ட், ஷூ, செருப்பு எல்லாத்தையும் கழட்டி காமிச்சு நீட் எழுத போனோம் அப்படின்னு இருக்கிற என்னோட மாணவ செல்வங்களே, நீங்கெல்லாம் நார்த் இந்தியால போய் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க, ஈஸியா முடிச்சு போயிரும். எங்கேயாச்சும் 2 மார்க் 3 மார்க் கம்மினா கூட ஆல்டர் பண்ணி தரதுக்கு அங்கேயே ஆள் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து இன்கம் ஜாஸ்தியா இருக்கா,
கம்மியா போட்டு தரதுக்கும் அங்க ஆள் இருக்கு. என்ன நீங்க ஓபிசில இருக்கீங்களா? பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா இடபிள்யூஎஸ்ல போயிடலாம், கம்மியா இருந்தா எஸ்சில போய்க்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் ரெடியா அங்கேயே ஆள் வச்சிருக்காங்க. இதென்ன தமிழ்நாடா ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுக்கு? ஏங்க, நல்லா படிக்கிற தமிழ் பிள்ளைங்க யாரு மேல வந்துடக்கூடாதுன்னு உறுதியா இருக்கீங்க? அட்லீஸ்ட் ஏமாத்துறவங்களையாச்சும் பிடிச்சி உள்ள போடுங்க, இதையுமா சொல்லி கொடுக்கணும்? நாங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொன்னா அந்தம்மா காட்டி கொடுத்துட்டு போயிடுச்சு நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னு. ஒரு கண் தெரியாததே காட்டி கொடுத்துருக்கு உங்களோட திறமைகளை. நம்ம கவுண்டமணி அப்படிதான் ஒரு படத்துல கண் தெரியாத மாதிரி நடிப்பாரு, அந்த புள்ளைய கனெக்ட் பண்ற அந்த புள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு. அதுக்கு அவர் ஒரு கதை சொல்லுவாருங்க, அது கேட்கணுமே, அதுதான் ஹைலைட்டு. இவரும் இவரோட காதலியும் தற்கொலை பண்ணிக்கலான்னு அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போனாங்களாமா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து குதிக்கிறப்ப இவர் மட்டும் புன்னகை மன்னன் கமல்ஹாசன் மாதிரி அங்க இருக்கிற மரத்தை கட்டி பிடிச்சு தப்பிச்சிட்டாராமா. அந்த பொண்ணோட அப்பா உடனே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, இது புன்னகை மன்னன் படம் கதை மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்பாரு. ஆனா அவங்களுக்கு அந்த கண் பார்வை போனது எப்படி அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம கவுண்டமணி சொல்லுவாரு, நான் அப்படி அந்த கிளைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு காக்கா வந்து கண்ணை நோண்டி எடுத்துட்டு போயிடுச்சு. இன்னும் இது எதுவும் எந்த படத்துலயும் வரல, இனி வச்சாலும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் உங்களுக்கு பூஜா ஒரு ஆப்ப வச்சுட்டு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம பூஜாவும் ஐயா நான் ஒன்றரை கண்ணு தெரியாத பூஜாங்கய்யா, ஏதாவது ஏசிட்டு இருந்தா போடுங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்களும் கோவிலுக்கு போன தர்ம பிரபு மாதிரி இந்தா வச்சுக்கன்னு சீட்டை போட்டிருக்கீங்க. அந்த அக்கா உடனே என்ன கேட்டிருக்கு, இங்க சீட்டை கொடுத்தே அங்கேயும் தனி சீட்டா ஒண்ணு கொடுன்னு கேட்டிருக்கு. இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ இதுவரைக்கும் இந்தியா பார்த்திருக்காது. எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவான், ஆனா இன்னும் என்னெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியது இருக்குங்கிறது தான் தெரியல. ஒரு 250 கிலோ நகைய வேற காணும். மாணவர்களுக்கு வேண்டி நாம பிச்சை எடுக்கலாம். ஐயா நாங்க நல்லா படிக்கிறவங்க ஐயா, நல்ல மார்க்க எப்பவுமே வச்சிருக்கிறவங்க ஐயா, நீங்க எப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாலுமே நாங்க பாஸ் பண்ணிடுவோங்க ஐயா. ஏமாந்து நாங்க எக்ஸாம் எழுத போறப்ப நாங்க பீரியட்ஸ்ல இருந்து அந்த பேடையாவது விட்டு வச்சிருங்க ஐயா. ஏமாந்து நாங்க எக்ஸாம் எழுத போறப்ப இந்த சட்டையை கிட்ட எல்லாம் கிழிச்சிடாதீங்க ஐயா. இப்படி எல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்க என்ன நார்த் இந்தியா நினைச்சிங்களா? இது சுயமரியாதை மண்ணு. எங்களுக்கு தெரியும் எங்க உரிமையை எப்படி பெறுவது எப்படி அடைவதுங்கிறது. 7 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் நாடு மட்டும் தனியா போராடிட்டு இருந்தது, எங்க கூட யாருமே இல்ல. அப்ப எல்லாம் நக்கலா கேட்டாங்க, எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குச்சு உங்களுக்கு மட்டும் என்னன்னு. அப்பவும் சொன்னோம், எல்லா மாநிலத்துக்கும் லேட்டா தான் புரியும், நாங்க எப்பவுமே எல்லாத்துலயும் அட்வான்ஸ் தான். தான் வந்துருச்சுல இந்தியா முழுக்க, அதுதான் தமிழ்நாடு. கல்வியில், சமூக நீதியில், அறிவியலில், சுயமரியாதையில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். நாங்க இந்தியா கூட இருக்கிறதுனால எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துவோம். அது எப்படி உங்களால முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டா, இந்த அம்பானி கல்யாணத்துக்கு இந்தியால இருக்கிற எல்லாரும் போனாங்க, மக்களை நேசிக்கிற ஒரே ஒரு தலைவன் மட்டும் போல. ஆனா போன அந்த 1000 விட போகாம இருந்த அது ஒண்ணுதான் பேச பொருளா ஆச்சு. அதனாலதான் நாங்க எப்பவுமே 1000 ஒருவன். உடனே யாராச்சும் வந்து அது ஏடிஎம்கேவா கேட்டுறாதீங்க, அது காமெடி 1000 ஒருவன், இது பெரியாரின் 1000 ஒருவன். இந்த மாதிரி பூஜாக்கள் பேசாம இருக்கிறதுக்காக நம்ம பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.